சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு சத்யம் சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு சிவனது ஞானம் புரிந்து கொண்டவரிடம் மாயை தோற்றே சாந்தி. அன்பான பாபா, இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு சதா காலத்துக்குமாக நிலையான சுகம் சாந்தியின் வரதானம் ஒரு பாபா கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்குது. மனிதர்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்லலாம், சுகமாயிருங்க, ஹாப்பியாயிருங்க அப்படின்னு, ஆனால் அது எப்பொழுதுமே நிலையாக சதா காலத்துக்கும் இருக்க முடியாது. பாபா வந்திருக்காரு உங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்திக்கான வழி காட்டுவதற்காக. நம்மளால் ஏன் இந்த வழியை பார்க்க முடியலை? ஏன்னா நமக்கு மூன்றாவது கண், ஞானம் என்ற மூன்றாவது கண் இல்லாமல் இருந்தது. இப்போ பாபா வந்து அந்த ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை கொடுத்துருக்காரு, புத்தி என்ற மூன்றாவது கண்ணை கொடுத்துருக்காரு, ஞானம் தினமும் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த கண்ணை யூஸ் பண்ணி அந்த வழிப்படி நம்ம நடக்க வேண்டும் இல்லையா? மேலும் பாபா சொல்கிறாரு, அப்படிப்பட்ட பாபா கூடவே திரும்பி செல்லணும் அப்படின்னா அவசியம் முழுமையாக தூய்மையாக வேண்டும். திரும்பவும் பிரம்மா பாபா கூடவே கீழே வந்து ராஜ்யம் செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய புத்தி யோகத்தை மற்ற சகவாசத்திலிருந்து விலக்கி ஒரு பாபா நினைவில் இருக்கணும். இது எப்படி செய்கிறது? மனிதர்கள் கிட்டேருந்து விலகி போக சொல்லலை, புத்தியில் அவங்களுடைய நினைவு வராமல் பாபா நினைவு இருக்கணுமா? அதுக்கு என்ன செய்யணும்? ஆத்ம அபிமானி நிலையில் இருக்கும் பயிற்சி செய்யணும். உயர்ந்த பதவி வேணும் என்றால் பாபா சொல்படி நடக்கணும், ஸ்ரீமத் படி நடக்கணும்னு சொல்கிறாரு. மேலும் ஒரு ஆழ்ந்த ரகசியத்தை பாபா நமக்கு விளக்கி சொல்கிறார். இன்னைக்கு சுகம் சாந்தி வேணும்னா தூய்மையாக இருப்பது எவ்வளோ அவசியமோ அதே அளவு முக்கியமானது கவர்ச்சிக்கப்படாமல் நம்ம இருக்கணும். அப்படி நம்ம கவர்ச்சிக்கப்படாமல் இருக்கணும்னா மூணு விஷயத்தில் கவனம் கொடுக்கணுமா? நினைவு, உணர்வு, பார்வை. எந்த நினைவில் இருக்கிறோம், எந்த உணர்வில் இருக்கும், எந்த உணர்வோடு பார்க்குறோம், இதில் ஆன்மீகத்தன்மை இருந்ததுன்னா கவர்ச்சிக்கப்படாமல் இருக்கலாங்கிறாரு. ஆன்மீகத்தன்மை என்றால் என்ன? ஆத்மார்த்தமாக இருக்கணும், ஞானபூர்வமாக இருக்கணும், பரமாத்மா நினைவு இருக்கணும், அவ்வளோதான். மேலும் நம்மளுடைய உள்ளத்தில் பரமாத்மாவுடைய அன்பும் சக்தியும் நிறைஞ்சிருந்தது அப்படின்னா குழப்பம் வர முடியாதுங்கிறாரு. விரிவாக வாணி. வாணி தேதி 11/5/2021, காலை முரளி, பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, சுகம் சாந்தியின் வரதானம் ஒரு தந்தையிடமிருந்தே கிடைக்கின்றது, எந்த தேகதாரியிடமிருந்தும் கிடைப்பதில்லை. உங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தியின் வழிகாட்ட தந்தை வந்திருக்கின்றார். கேள்வி, தந்தையோடு போகவும் சத்யுக ஆரம்பத்தில் வரவும் என்ன முயற்சி செய்ய வேண்டும்? பதில், தந்தையோடு போக வேண்டும் என்றால் முழுமையாக பவித்திரமாக வேண்டும். சத்யுக ஆரம்பத்தில் வருவதற்கு மற்ற சகவாசத்திலிருந்து புத்தி யோகத்தை விலக்கி ஒரு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். நிச்சயம் ஆத்ம அபிமானியாக வேண்டும். ஒரு தந்தையின் வழியில் நடந்தால் உயர்ந்த பதவிக்கு அதிகாரம் கிடைக்கும். பாடம், கண்ணில்லாத குருடருக்கு வழிகாட்டுங்கள் பிரபு. ஓம் சாந்தி. இந்த பாடலை பாடியது யார்? குழந்தைகள். ஏனென்றால் தந்தை ஒருவரே, அவரையே படைப்பவர் என சொல்கிறார்கள். படைப்பு படைப்பவரை அழைக்கின்றது. பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு இரண்டு தந்தைகள் இருக்கிறார்கள் என தந்தை புரிய வைக்கின்றார். ஒருவர் லௌகீக தந்தை, மற்றொருவர் பாரலோகிக்க தந்தை. ஒருவரே அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார். ஒரு தந்தையாக இருப்பதனால் அனைத்து ஆத்மாக்களும் தங்களை சகோதரர்கள் என சொல்லிக் கொள்கிறார்கள். ஓ காட்ஃபாதர், ஓ பரம்பிதா, கருணை காட்டுங்கள், மன்னிப்பு கொடுங்கள் என அந்த தந்தையை அழைக்கின்றார்கள். பக்தர்களை காப்பவர் ஒரு பகவான் மட்டுமே.
நமக்கு இரண்டு தந்தைகள் இருக்கிறார்கள் என்பதை முதல் முதலில் புரிய வைக்க வேண்டும். இப்போது பரலௌகீக தந்தை அனைவருக்கும் ஒருவரே. மற்றபடி லௌகீக தந்தை ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறாக இருக்கின்றார். இப்போது லௌகீக தந்தை பெரியவரா அல்லது பரலோக தந்தை பெரியவரா? லௌகீக தந்தையை ஒருபோதும் பகவான் அல்லது பரம்பிதா என சொல்வதில்லை. ஆத்மாவின் தந்தை ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா மட்டுமே. ஆத்மாவின் பெயர் ஒருபோதும் மாறுவதில்லை. ஷரீரத்தின் பெயர் மாறுகிறது. ஆத்மா விதவிதமான ஷரீரத்தை பெற்று பாகத்தை நடிக்கின்றது, அதாவது பிறவிகளில் வருகின்றது. உங்களுக்கு எத்தனை பிறவிகள் கிடைக்கின்றன என்பதை தந்தையே வந்து புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் உங்கள் பிறவிகளை அறிவதில்லை. தந்தை பாரதத்தில்தான் வருகின்றார். அவர் பெயர் சிவன். சிவன் பரமாத்மா என்பதையும் புரிந்து கொள்கிறார்கள். சிவஜெயந்தி அல்லது சிவராத்திரியும் கொண்டாடுகிறார்கள். அவர் நிராகாரர். அதே போல ஆத்மாவும் நிராகாரமே. நிராகாரத்திலிருந்து சாக்காரத்திற்கு பாகத்தை நடிக்க வருகிறது. இப்போது நிராகாரர் சிவன் சரீரம் இல்லாமல் பாகத்தை நடிக்க முடியாது. மனிதர்கள் இந்த விஷயங்களை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளவில்லை. குருடர்களாக இருக்கிறார்கள். இந்த சரீரத்தின் இரண்டு கண்கள் அனைவருக்கும் இருக்கின்றன. மூன்றாவது ஞான கண் ஆத்மாவுக்கு இல்லை. அதை தெய்வீக பார்வை என சொல்கிறார்கள். ஆத்மா தனது தந்தையை மறந்து விட்டது. எனவே கண்ணில்லாத குருடருக்கு வழிகாட்டுங்கள் என அழைக்கின்றது. எங்கே போகும் வழி? சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்திற்கு போகும் வழி. அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் சத்குரு ஒருவர் மட்டுமே. ஒரு மனிதர் மற்ற மனிதருக்கு குருவாகி சத்கதி கொடுக்க முடியாது. அவர்கள் தானும் சத்கதி பெறுவதில்லை, பிறருக்கும் கொடுப்பதில்லை. ஒரு தந்தையே அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். அந்த தந்தையையே நினைவு செய்ய வேண்டும். எந்த ஒரு மனிதரும் முக்தி, ஜீவன் முக்தி, சாந்தி மற்றும் சுகத்தை சதா காலத்திற்கும் கொடுக்க முடியாது என பாபா புரிய வைக்கின்றார். சுகம் சாந்தியின் வரதானத்தை ஒரு தந்தை மட்டுமே கொடுக்க முடியும். மனிதன் மனிதனுக்கு கொடுக்க முடியாது. பாரதவாசிகள் சதோ பிரதானமாக இருந்தார்கள். அப்போது சத்யுகத்தின் ஸ்வர்கவாசிகளாக இருந்தார்கள். ஆத்மா பவித்ரமாக இருந்தது. பாரதத்தை ஸ்வர்கம் என சொல்கிறார்கள். அப்போது ஆத்மாக்கள் பவித்ரமாகவும் சதோ பிரதானமாகவும் இருந்தன. உண்மையாகவே இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு பாரதம் ஸ்வர்கமாக சதோ பிரதானமாக இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. இப்போது கலியுகத்தின் கடைசி நேரமாக இருக்கிறது. இதை நரகம் என சொல்கிறார்கள். இதே பாரதம் ஸ்வர்கமாக இருந்தது. அப்போது மிகுந்த செல்வத்தோடு இருந்தது. தங்க வைரங்களின் மாளிகைகள் இருந்தன என்பதை தந்தை குழந்தைகளுக்கு நினைவூட்டுகின்றார். சத்யுகத்தின் ஆரம்பத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜதானி இருந்தது. அதை ஸ்வர்கம் வைகுண்டம் என சொல்கிறார்கள். இப்போது ஸ்வர்கமே இல்லை என தந்தை புரிய வைக்கின்றார். தந்தை பாரதத்தில் தான் வருகின்றார். நிராகாரர் சிவனுக்கு ஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. ஆத்மாக்கள் நமக்கு சிவன் தந்தையாக இருக்கின்றார். அவருக்கு நாம் ஜெயந்தி கொண்டாடுகின்றோம். தந்தையின் வரலாறையும் அறியவில்லை. துக்கத்தில் எல்லோரும் நினைவு செய்கிறார்கள் என்று பாடவும் படுகிறது. ஓ காட் ஃபாதர், கருணை காட்டுங்கள், நாங்கள் மிகுந்த துன்பத்தில் இருக்கின்றோம் என புகார் செய்கிறார்கள். ஏனென்றால் இது ராவண ராஜ்யமாக இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ராவணனை எரிக்கிறார்கள். 10 தலைகளை உடைய ராவணன் என்றால் யார்? நாம் ஏன் அவனை எரிக்கின்றோம்? இவன் எப்படிப்பட்ட விரோதி? அதனால் அவனது குடும்பாவி செய்து எரிக்கின்றோம் என்பது யாருக்கும் தெரியாது. பாரதவாசிகளுக்கு முற்றிலும் தெரியாது. ஏனென்றால் ஞானத்தின் 3வது கண் இல்லை. அதனால் தானே ராமராஜ்யம் வேண்டும் என கேட்கிறார்கள்.
ஐந்து விகாரங்கள் பெண்ணிடமும் ஐந்து விகாரங்கள் ஆணிடமும் இருக்கின்றன. எனவே இதனை ராவண சம்பிரதாயம் என சொல்கிறார்கள். இந்த ராவணனான ஐந்து விகாரங்களே பெரிய விரோதி, அதற்கு கொடும்பாவி செய்து எரிக்கிறார்கள். ராவணன் யார், அவனை ஏன் எரிக்கின்றோம் என்பது பாரதவாசிகளுக்கு தெரியாது. இந்த ராவண ராஜ்யம் எப்போது ஆரம்பமானது என்பதும் யாருக்கும் தெரியாது. சத்யுகம், த்ரேதாயுகம், ராமராஜ்யம், துவாபரயுகம், கலியுகம், ராவண ராஜ்யம் என பாபா புரிய வைக்கின்றார். சத்யுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. இவர்களுக்கு இந்த ராஜ்யம் எங்கிருந்து எப்படி கிடைத்தது என்பது யாருக்கும் தெரியாது. இது புரிந்து கொள்ளும் விஷயமாக இருக்கிறது. இதன் மீது கவனம் கொடுக்க வேண்டும். அதிக அன்பானவர் தந்தை, அதனால்தான் அவரை பக்தி மார்க்கத்திலும் அழைக்கிறார்கள். பாரதத்தில் எப்போது இவர்களுடைய, அதாவது இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்ததோ அப்போது துக்கத்தின் பெயரே இருக்கவில்லை. இப்போது துக்கதாமம் எத்தனை அதிக தர்மங்கள் இருக்கின்றன. சத்யுகத்தில் ஒரு தர்மம் இருந்தது. இத்தனை ஆத்மாக்கள் அனைவரும் எங்கே போவார்கள் என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் குருடர்களாக இருக்கிறார்கள். சாஸ்திரங்களால் யாருக்கும் ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைப்பதில்லை. ஞான கண்ணை ஞானக்கடல் பரம்பிதா பரமாத்மாவே கொடுக்கின்றார். ஆத்மாவிற்கு மூன்றாவது கண் கிடைக்கின்றது. நாம் எத்தனை பிறவிகள் எடுத்தோம் என்பதை ஆத்மா மறந்துவிட்டது. சத்யுகத்தில் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. அது எங்கே சென்றது? மனிதர்கள் 84 பிறவிகள் எடுக்கிறார்கள் என பாடுகிறார்கள். 84 பிறவி சக்கரம் என சொல்கிறார்கள். ஆனால் எந்த ஆத்மா 84 பிறவிகளை எடுக்கின்றது? யார் முதலில் பாரதத்தில் வருகிறார்களோ அவர்கள் தேவி தேவதைகளாக இருக்கிறார்கள். பிறகு 84 பிறவிகளை அனுபவித்து கடைசியில் பதீதமாகி விடுகிறார்கள். ஹே பதீத பாவனரே என பாடவும் செய்கிறார்கள். எனவே நாம் பதீதமாக இருக்கிறோம் என்பது நிரூபணம் ஆகிறது. அதனால் ஹே பதீத பாவனரே எங்களை தூய்மையாக மாற்ற வாருங்கள் என அழைக்கிறார்கள். யார் தானே பதீதமாக இருக்கிறாரோ அவர் மற்றவரை எப்படி தூய்மையாக மாற்ற முடியும்? அரை கல்பம் பக்தி மார்க்கத்தில் ராவண ராஜ்யம் இருக்கின்றது. ஐந்து விகாரங்கள் இருக்கும் காரணத்தினால் பாரதம் இவ்வளவு துக்கத்தை பெற்றது என தந்தை புரிய வைக்கின்றார். 84 பிறவிகளை எடுக்கிறார்கள். அந்த கணக்கையும் புரிந்து கொள்ள வேண்டும். முதன் முதலில் சத்யுகத்தில் சதோ பிரதானம், பிறகு த்ரேதாவில் சதோ. இப்படி ஆத்மாவில் அழுக்கு படுகின்றது. தந்தை பாரதத்தில் வருகின்றார். சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். மற்ற எல்லா ஆத்மாக்களும் கர்ப்பத்தில் பிறவி எடுக்கின்றன. நான் சாதாரண வயோதிகரின் உடலில் பிரவேசம் செய்கிறேன். அவருக்கு இது பல பிறவிகளின் கடைசி பிறவி என பாபா சொல்கின்றார். இந்த விளக்கம் யாரோ ஒருவருக்கு மட்டும் கொடுக்கப்படுவதில்லை. இது கீதா பாடசாலை. மனிதர்களை தேவதைகளாக மாற்றுவதற்கு இங்கே ராஜயோகம் கற்பிக்கப்படுகின்றது. ஸ்வர்க்கத்தின் ராஜபாக்கியத்தை பெறவே நீங்கள் இங்கே வருகின்றீர்கள். அதை தந்தையே கொடுக்க முடியும். கீதை படிப்பதனால் யாரும் ராஜா ஆக முடியாது. இன்னும் ஆண்டியாகிக் கொண்டே போகிறார்கள். தந்தை கீதையின் ஞானத்தை சொல்லி ராஜாவாக மாற்றுகிறார். பிறர் மூலமாக கீதை கேட்பதனால் ஆண்டியாகி விட்டீர்கள். பாரதத்தில் எப்போது இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்ததோ அப்போது பியூரிட்டி, பீஸ், ப்ராஸ்பரிட்டி இருந்தன. பவித்ர இல்லற ஆசிரமம் இருந்தது. அங்கே ஹிம்சையின் பெயரே கிடையாது. பிறகு துவாபரயுகத்திலிருந்து ஹிம்சை ஆரம்பம் ஆனது. காம கட்டாரியை வீசி வீசி உங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டுவிட்டது. சத்யுகத்தில் 100% செல்வ செழிப்போடு இருந்தீர்கள். சதோ பிரதானமாக இருந்தீர்கள். இந்த ரகசியத்தை எந்த மனிதரோ சாது சந்நியாசிகள் போன்றோரோ அறியவில்லை. ஞானக்கடலாக பதீத பாவனராக இருக்கும் பாபா வந்து சதோ பிரதானமாக மாற்றுவதற்கான யுக்தியை சொல்கின்றார்.
ராவணனின் வழியில் மனிதர்கள் என்ன நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அரசர்களும் வாழ்ந்து சென்ற பவித்ர ராஜாக்களின் சரணத்தில் விழுகிறார்கள். நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள், நாங்கள் நீச்சர்கள் பாவிகள் என பாடுகிறார்கள். எங்களிடம் எந்த குணமும் இல்லை, எங்கள் மீது கருணை காட்டுங்கள், வந்து எங்களை கோவிலுக்கு தகுதியுடையவராக மாற்றுங்கள் என சொல்கிறார்கள். தந்தை எப்படி வந்து மீண்டும் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வைக்கிறார் என்பதை யாரும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஹம்சோ தேவி தேவதா தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். ஹம்சோ சத்ரிய வைஷ்ய சூத்ரராக மாறினோம். இத்தனை பிறவிகள் எடுத்து இப்போது 84 பிறவிகள் முடிந்து விட்டன. பிறகு உலகத்தின் சக்கரம் சுற்ற வேண்டும். எனவே மீண்டும் உங்களை இங்கே தூய்மையாக மாற்ற வேண்டும். பதீதமானவர்கள் சுகதாமத்திற்கும் சாந்திதாமத்திற்கும் போக முடியாது. சதோ பிரதானமாக இருந்த நீங்கள் இப்போது தமோ பிரதானமாக மாறிவிட்டீர்கள் என பாபா புரிய வைக்கின்றார். தங்க யுகத்தில் இருந்து பிறகு இரும்பு யுகத்திற்கு வருகின்றீர்கள். பிறகு தங்க யுகத்தை உருவாக்க வேண்டும். அப்போது முக்திதாமம் சுகதாமத்திற்கு போக முடியும். பாரதம் சுகதாமமாக இருந்தது, இப்போது துக்கதாமமாக இருக்கிறது. குருடர்களான எங்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபு என பாடலிலும் கேட்டீர்கள். நாம் நமது சாந்திதாமத்திற்கு எப்படி போவது? பரமாத்மா சர்வவியாபி, இன்னார் அவதாரம், பரசுராமர் அவதாரம் என அவர்கள் சொல்கிறார்கள். இப்போது தந்தை பரசுராமராகி ஒருவரை கொல்வாரா என்ன? அப்படி நடக்க முடியாது. நீங்கள் இந்த சக்கரத்தில் எப்படி 84 பிறவிகளை எடுத்தீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். இப்போது தந்தை என்னை நினைவு செய்யுங்கள். ஹே ஆத்மாக்களே, ஆத்ம அபிமானி ஆகுங்கள். தேக அபிமானியாகி நீங்கள் முற்றிலும் துக்கமுடையவராக ஆண்டியாக நரகவாசியாக மாறிவிட்டீர்கள். ஒருவேளை சொர்க்கவாசியாக வேண்டும் என்றால் நிச்சயம் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். ஆத்மாவே ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை பெறுகிறது. இப்போது 84 பிறவிகள் முடிந்து விட்டன. பிறகு சத்யுக ஆரம்பத்திற்கு போக வேண்டும். இப்போது என்னை நினைவு செய்யுங்கள். மற்ற சகவாசத்திலிருந்து புத்தி யோகத்தை அகற்றுங்கள். நீங்கள் இல்லற விவகாரத்திலேயே நன்றாக இருங்கள். தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்யுங்கள். ஆத்மா ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை பெறுகிறது. இப்போது ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். என்னை நினைவு செய்யுங்கள். அப்போது துருவெல்லாம் எரிந்துவிடும். நீங்கள் பவித்திரமாக மாறிவிடுவீர்கள். பிறகு நான் அனைத்து குழந்தைகளையும் அழைத்து செல்வேன். ஒருவேளை எனது வழியில் நடக்கவில்லை என்றால் இவ்வளவு உயர்ந்த பதவி பெற முடியாது. இந்த லக்ஷ்மி நாராயணருடையது உயர்ந்த பதவி. இவர்களிடம் எப்போது ராஜ்யம் இருந்ததோ அப்போது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. துவாபரயுகத்திலிருந்து மற்ற தர்மங்கள் வருகின்றன. சத்யுகத்தில் மனிதர்களும் குறைவாக இருப்பார்கள். இப்போது அதிக தர்மங்கள் இருக்கும் காரணத்தினால் எவ்வளவு துக்கமுடையவராக மாறிவிட்டார்கள். அதே தேவ தர்மத்தை சேர்ந்தவர்கள் இப்போது பதீதமாக இருக்கும் காரணத்தால் தம்மை தேவர்கள் என சொல்லிக் கொள்வதில்லை. ஹிந்து என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஹிந்து என்ற எந்த தர்மமும் கிடையாது. ராவணன் உங்களை இப்படியாக மாற்றிவிட்டான் என தந்தை புரிய வைக்கின்றார். எப்போது நீங்கள் தகுதி வாய்ந்த தேவி தேவதைகளாக இருந்தீர்களோ அப்போது உலகம் முழுவதும் உங்கள் ராஜ்யம் இருந்தது. அனைவரும் சுகமாக இருந்தார்கள். இப்போது துக்கமாக இருக்கிறார்கள். பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது, இப்போது நரகமாக மாறிவிட்டது. பிறகு நரகத்தை ஸ்வர்க்கமாக மாற்ற தந்தையை தவிர வேறு யாராலும் முடியாது. தேவர்களை சம்பூர்ண விகாரமற்றவர்கள் என சொல்கிறார்கள். இங்குள்ள மனிதர்கள் சம்பூர்ண விகாரிகளாக இருக்கிறார்கள். இவர்களை பதீதமானவர்கள் என சொல்கிறார்கள். பாரதம் சிவாலயமாக இருந்தது, சிவபாபாவால் ஸ்தாபனை செய்யப்பட்டிருந்தது. தந்தை ஸ்வர்க்கத்தை உருவாக்குகிறார். பிறகு ராவணன் நரகத்தை உருவாக்குகிறான். ராவணன் சாபம் கொடுக்கின்றான். தந்தை
21 பிறவிகளுக்கும் ஆஸ்தி கொடுக்கின்றார். இப்போது நீங்கள் ஒவ்வொருவரும் தந்தையையே நினைவு செய்ய வேண்டும். வேறு எந்த தேகதாரியையும் நினைக்க கூடாது. தேகதாரியை பகவான் என சொல்வதில்லை. பகவான் ஒரே ஒருவர்தான். தந்தை எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கின்றார். பிறகு ராவணன் சபிக்கப்பட்டவர்களாக மாற்றிவிடுகின்றார். இந்த நேரம் பாரதம் சபிக்கப்பட்டிருக்கிறது. அதிக துக்கத்தில் இருக்கிறார்கள். இப்போது இந்த ராவணன் மீது வெற்றி பெற வேண்டும். தானம் கொடுத்தால் கிரகணம் விலகும் என பாடவும் செய்கிறார்கள். அந்த கிரகணம் ஏற்படுகிறதே, அது பூமியின் நிழல். உங்கள் மீது ஐந்த விகார வடிவ ராவணனின் கிரகணம் பிடித்திருக்கிறது என இப்போது பாபா சொல்கின்றார். இந்த ஐந்து விகாரங்களை தானமாக கொடுக்க வேண்டும். நான் ஒருபோதும் விகாரத்திற்கு போக மாட்டேன் என முதலில் தானம் கொடுங்கள். இந்த காம கட்டாரியே மனிதனை பதீதமாக்குகிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. தந்தை எந்த ஞானத்தை கொடுக்கிறாரோ அதை முழுமையாக கவனம் கொடுத்து படிக்க வேண்டும். ஞானத்தின் 3வது கண்ணை கொண்டு தனது 84 பிறவிகளை அறிந்து இப்போது இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக மாற வேண்டும். 2. ராவணனின் சாபத்திலிருந்து தப்பிக்க ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். 5 விகாரங்களை தானமாக கொடுக்க வேண்டும். ஒரு தந்தையின் வழியில் நடக்க வேண்டும். வரதானம் உங்கள் நினைவு, உணர்வு மற்றும் பார்வையை அலௌகீகமாக மாற்றக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுங்கள். எப்படி எண்ணமோ அப்படி படைப்பு என்று சொல்லப்படுகின்றது. யார் புது உலகை படைக்க நிமித்தமாக இருக்கும் விசேஷ ஆத்மாக்களோ அவர்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் உயர்ந்ததாக, அதாவது அலௌகீகமாக இருக்க வேண்டும். எப்போது நினைவு, உணர்வு மற்றும் பார்வை எல்லாம் அலௌகீகமாக மாறிவிடுகிறதோ அப்போது இந்த உலகத்தின் எந்த ஒரு மனிதரோ அல்லது பொருளோ தன் பக்கம் கவர்ந்து இழுக்க முடியாது. ஒருவேளை கவர்ந்து இழுத்தால் நிச்சயம் அலௌகீக தன்மையில் குறை இருக்கிறது. அலௌகீக ஆத்மாக்கள் அனைத்து கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டு இருப்பார்கள். ஸ்லோகன்: உள்ளத்தில் பரமாத்ம அன்பு மற்றும் சக்திகள் நிறைந்திருந்தால் மனதில் குழப்பம் வர முடியாது. ஓம் சாந்தி.